ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டெலிகாம் கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோ திறந்து பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள தான் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர், இது என்ன மாதிரியான ஜாப், எவ்வளோ ரூபா சேலரி தராங்க, எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ள தான் இருக்கு. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். அண்ட் நம்ம சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் செவன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சரிங்களா? அண்ட் நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த ஒரு ரீசன்காக தான், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான கம்பெனியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோனெட் காம் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிலிருந்து இப்போ ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது டார்கெட் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. ஆஸ் யூஸ்வலாக ஒரு நான் ப்ரெஷர் ஒர்க் தான், ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன போஸ்ட் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபீல்டு டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும், இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் டிப்ளமோ இல்ல ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஓகே, இல்ல நான் டிகிரி படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததா லொகேஷன். ஸோ இப்போ எந்த இடத்துலலாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நாமக்கல், ஈரோடு, பள்ளிப்பாளையம், கோபி, அதுக்கப்புறம் குமராம்பாளையம், அதுக்கப்புறம் கரூர், திருப்பூர், ஓகேங்களா? ஸோ குமரபாளையம் ஓகே ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ஊரில் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதிகபட்சமாக இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் கேண்டிடேட் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் பார்க்கும்போது 8 to 10 hours வரைக்கும் உங்களுக்கான டியூட்டி ஹவர்ஸாக இருக்க போது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இல்லை மேபி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்னால் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க நண்பா, ஸோ பயப்பட வேண்டாம் நீங்கள். அண்ட் ஜெண்டர் கேட்டகரி வந்து மெயில் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ மெயில் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். 18 to 25 வரைக்கும் உள்ள நபர்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்சென்டிவ், அலவன்ஸ், இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎஃப்இசி, ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25+ ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட். ஸோ டேரெக்டாக அதிகபட்சம் ஜாயினிங் தான், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேலரி வந்து ஆஸ் பர் கம்பெனி நேம்ஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாளருக்குமே சேலரி வைஸ் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு பேசிக்காக என்ன ஸ்கேல் கொடுப்பாங்களோ அதே சேலரி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனியில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண என்ன சேலரியோ அதே சேலரி விட கொஞ்சம் பிக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பைக் வித் அதுக்கான ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபீல்டு டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், தட் மீன்ஸ் கொஞ்சம் ஃபீல்டில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும். ஸோ அதனால உங்ககிட்ட 2-wheeler பைக் வித் லைசன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் இது வந்து டேரக்ட் கம்பெனி ரூலில் தான் விலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டாக ஜாயினிங் தான். அண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் வந்து வெயிட்டிங், அதுமே இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் போகிறது எல்லாமே முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்புகள். ஸோ நீங்கள் யாருக்குமே பைசா கொடுக்கணும், யாரும் உங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனலோட மோட்டிவே அதுதான், ஓகேங்களா? ஸோ யாரும் இங்கேயுமே பைசா கொடுத்து ஏமாறாதீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இலவச வேலை வாய்ப்புகளுக்கான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்மளோட சேனல் நடத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டாக்குமெண்ட், இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா ஆல் எஜுகேஷன் மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா நண்பா? ஓகே, அடுத்ததா ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் ஷோவாகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்பொழுது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. நம்மளோட சேனல் பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜாப் செவன், ஓகேங்களா? இதுதான் நம்மளோட சேனல் பேர். சார், இந்த மாதிரி ஜாப் செவன் யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி பார்த்துருந்தோம், இப்போ வேலை வாய்ப்பு இருக்கா சார், நான் வரலாமா சார், நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி பேசுங்க. அப்படி நீங்கள் சொல்லி பேசுகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும், அந்த ஒரு ரீசன் காக்க தான் நாங்கள் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, செக் வெப்சைட். என்னது செக் வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு வெப்சைட்டில் நிறைய ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வெப்சைட்டு செக் பண்ணி பாருங்க, கூகுள் போயிட்டு, ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக அமையும் அப்படி நம்புகிறோம். பிரயோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்சத்தில் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வேலைவாய்ப்பை. ஸோ ஏன்னா நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில் இருப்பீங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த உங்களோட குரூப்பில் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் வேலைவாய்ப்பு இல்லாமல் டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்துட்டு
நீங்கள் ஷேர் பண்ணனால அதை பார்த்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் அந்த எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறு வெளியோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.